தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கற்கண்டு கற்க அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு அறியாத பெண்களே நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவற வீட்டில் விளக்கேற்றிய பின் செய்யக்கூடாத பத்து விஷயங்கள் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் நாம் விளக்கேற்றிய பிறகு செய்யக்கூடாத பத்து தவறுகளை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலாவதாக வீட்டில் விளக்கேற்றிய பிறகு குளிக்கக்கூடாது அதிலும் குறிப்பாக பெண்கள் அதேபோல் மாலையில் விளக்கேற்றிய பிறகு துணிகளை துவைப்பதும் கூடாது அடுத்து பெண்கள் விளக்கேற்றிய பிறகு தலைவாறுவது பேன் பார்ப்பது போன்றவைகளை முற்றிலும் தவிர்த்துவிட வேண்டும் பெண்களும் சரி அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களும் சரி வீட்டில் விளக்கு வைத்த பிறகு வீட்டை கூட்டி குப்பைகளை வெளியே தள்ளக்கூடாது வீட்டில் விளக்கேற்றி வைத்த பிறகு பெண்கள் தலை குளிப்பதும் நல்லதல்ல அதேபோல் வீட்டில் பெண்கள் விளக்கேற்றிய பிறகு உடனடியாக கதவினை சாற்றிவிட்டு வெளியே செல்வதும் நல்லதல்ல அப்படி உங்களுக்கு வெளியே செல்லும் அலுவல்கள் இருக்குமாயின் விளக்கேற்றி வழிபாடுகளை முடித்து ஒரு அரை மணி நேரம் கழித்த பிறகே நீங்கள் வீட்டினை சாற்றிவிட்டு வெளியே செல்லலாம் விளக்கேற்றிய பிறகு யாருக்கும் பணத்தை கொடுக்கக்கூடாது அதே போல் வாங்கவும் கூடாது அதுவும் வாசலில் நின்று கொண்டு இது போன்ற செயல்களை மறந்தும் கூட செய்துவிடாதீர்கள் மலையில் விளக்கேற்றும் நேரத்தில் முடிந்தவரை வீட்டில் யாரும் உறங்கக்கூடாது ஆயினும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இது விதிவிலக்கு வீட்டில் விளக்கேற்றிய பிறகு பால் தயிர் உப்பு அரிசி எண்ணெய் பருப்பு போன்றவைகளை யாருக்கும் கடனாக கொடுக்கவும் கூடாது அதேபோல் நீங்களும் இத்தகைய பொருட்களை கடனாக வாங்கவும் கூடாது மேலே நாங்கள் குறிப்பிட்ட இந்த செயல்கள் அனைத்தையும் விளக்கேற்றிய பிறகு தவிர்ப்பது நல்லது அதிலும் குடும்ப தலைவிகள் இந்த விஷயத்தில் சற்று கவனமாகவே இருந்திட வேண்டும் காரணம் இத்தகைய செயல்களினால் குடும்பத்தில் வறுமை உணவு பஞ்சம் மேலும் பணத்தட்டுப்பாடு ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளன ஆக இனி வீட்டில் விளக்கேற்றி வைத்த பிறகு இது போன்ற செயல்களை தவிர்த்து விடுங்கள் இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி பயனான இந்த பதிவினை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் எங்களின் அனைத்து பதிவுகளுக்கும் ஆதரவு தரும் உங்களுக்கு மிக்க நன்றி